வணக்கம். ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறதுக்கு என்னென்ன சோர்சஸ்லாம் இருக்குன்னா, லிட்ரரி சோர்சஸ் வேதிக் லிட்ரேச்சர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா லேட்டர் வேதிக் லிட்ரேச்சர், உபனிஷத், ஆரியங்காஸ், பிராமணாஸ், இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். புராணாஸ், அப்புறம் புத்திஸ்ட் லிட்ரேச்சர், இது பாலி லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. ஜெயின் லிட்ரேச்சர் பிராக்ரித் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க, இது மூலமாகவும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா சான்ஸ்கிரிட், நிறைய ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், கிரீக்ஸ், சைனீஸ், அரேபியன், இவங்களோட அக்கௌண்ட்ஸ் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லிட்ரரி சோர்சஸ் பற்றி என்ன ஒரு பெர்செப்ஷன் இருக்குன்னா, இது வந்து ரிலீஜியஸ் நேச்சராக இருக்குது, சஃபிஷியன்ட் குரோனாலஜி படி இவங்க எழுதலை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்கியோலஜிக்கல் சோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, எக்ஸ்கவேஷன் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா இன்ஸ்கிரிப்ஷன், நியூமிஸ்மேட்டிக் சோர்சஸ், அதாவது காயின்ஸ் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ப்ரீ ஹிஸ்ட்ரினா எழுத்து தோன்றுவதற்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி, இதான் சொல்கிறாங்க. இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டத்துக்கு முன்னாடி உள்ள பீரியடு தான் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ்னு பார்க்கும்போது, மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு எவால்வ் ஆனதாட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா மிடில் பிளீஸ்டோசீன் எரா, இந்த எராவில் தான் ஹியூமனோட இன்ஹாபிடேஷன் இருந்திருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, டூல் மேக்கிங் டெக்னாலஜிஸ் அந்த பேஸ் பண்ணி தான் இந்த பீரியடை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜில் நாலனருக்கு பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சாக்கோலித்திக்னு ஸ்டோன் ஏஜையே நாலாக பிரிக்காங்க. இந்த பாலியோலித்திக்கே மூணாக பிரியுது, லோவர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், அப்பர் பாலியோலித்திக். லோவர் பாலியோலித்திக்கில் என்ன டூல்ஸ்லாம் இருந்திருக்குன்னா, ஹேண்ட் ஆக்ஸு, கிளீவர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மிடிலில் வந்து ஃப்ளேக் டூல்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பர் பாலியோலித்திக்கில் ஃப்ளேக்ஸ் அண்டு பிளேட் டூல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ப்ரான்ஸ் ஏஜு, இதான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த டைம் உள்ளது. அப்புறமா அயன் ஏஜ், இது வந்து வேதிக் ஏஜ், இது வந்து லேட்டராக பார்க்கலாம். அப்புறமா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபைண்டிங்ஸ்னு எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிம்பத் கால பெயிண்டட் ராக் ஷெல்டர்ஸ் இருந்திருக்கு. நெவேஷா, இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. காட்டன் வந்து இங்கே இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறமா அத்ரஞ்சி கேதா, இது வந்து டெக்ஸ்டைல் பிரிண்டிங்க்கு ஃபேமஸ் ஆனதாக இருந்திருக்கு. ஹஸ்தினாப்பூர், இது வந்து வைல்டு சுகர் கேன் இங்கே இருந்திருக்கு. இனாம் கயான், இது வந்து மதர் காடஸோட ஸ்டாச்சு வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, இது இம்பார்ட்டன் ஆனது. அப்புறமா மெக்ஹார்க், இதில் வந்து அக்ரிகல்ச்சருக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு. கோல்டி வா, இதில் வந்து ரைஸுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு. அப்புறமா பகோர், இது வந்து அனிமல்ஸோட டொமஸ்டிகேஷன் இங்கே இருந்திருக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிராந்த், இதில் வந்து சர்பண்ட் கல்ட் வந்து இருந்திருக்கதாட்டு சொல்கிறாங்க. பர்சாகும், இதில் வந்து பிட்ச் டுவெல்லிங் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இனி அடுத்த ஹிஸ்ட்ரி, ப்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் செட்டில்மெண்ட் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா, ஜுவாலாபுரம், இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இது இம்பார்ட்டன் ஆனது. எவ்வளோ இயருக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா, 70,000 இயர் பிஃபோர் ப்ரெசண்ட். இப்போ இருந்து 70,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் இருந்திருக்கதாட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஏர்லியஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்னு பார்க்கும்போது சோன் ரிவர் வேலியை தான் இவங்க சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்னு பார்க்கும்போது ஹோமோ எரெக்டஸ், இவங்க வந்து நர்மதா வேலியில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த ரிமைன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எந்த டைமு சார்ந்தது அப்படின்னா, மிடில் பிளீஸ்டோசின் பீரியடில் உள்ளது அப்படின்ற, அதாவது 5 லேக்ஸ்லேருந்து 2 லேக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜர் ஃபைண்டிங்ஸ் ஆட்டு, ஹியூமனோட ஃபாசில்ஸு கூட எந்த ஒரு டூல்ஸ் எதுவுமே வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்டோன்ஸ் டூல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சிவாலிக் ஹில்ஸில் இருந்தால் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதாட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்து ரைட்டிங் ரெக்கார்ட்ஸ், அதாவது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மட்டும்தான் நம்மளோட கல்ச்சுரல் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒன்லி எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஸ்டேஜ் இருக்குது, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாலியோலித்திக் ஏஜு, இதை வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாலியோனாலே ஓல்டு மீனிங், லித்திக்னா ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேம் கொடுத்தவங்க யார் அப்படின்னா, சர் ஜான் லூபக், இவர் தான் 1865 அந்த நேம் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த டைம் வாழ்ந்த பீப்புள் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக ஹண்டர்ஸ் ஆட்டும் கேதரர்ஸ் ஆட்டும் தான் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு
இந்த பிளீஸ்டோசீன் பீரியடில் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எர்த்து சர்ஃபேஸு சுற்றி ஐஸ் வந்து கவராக இருந்திருக்கு, என்ன ரொம்ப கூலான ரீஜனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டன் ரீஜனில் வந்து ஹியூமன்ஸ் இல்லை. அப்புறமா எந்த இடத்துலலாம் கொஞ்சம் ட்ராபிக்கல் ரீஜனில் தான் மக்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சப்டிவிஷன் பார்க்கும்போது லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக்னு மூணாக பிரியுது. ஃபஸ்ட்டு லோவர் பேலியோலித்திக், இது வந்து 5 லேக்ஸ்லேருந்து 1 லேக் BC வரைக்கும் உள்ளது. இதில் வந்து எந்த ஒரு ஹியூமன் ரிமைன்ஸ் எதுவுமே வந்து இந்த டைம் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் இருந்ததாட்டி எந்த ஒரு ஹியூமன் ரிமைன்ஸுமே கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜராகிட்டு ஐஸ் ஏஜ் தான் இந்த இதில் இருந்திருக்கு. ஐஸ் ரொம்ப கூலான இடமாக தான் இருந்திருக்கு, கூலான பீரியடாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டூல்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குவாட்சைட் பபிள் டூல்ஸ் இருந்திருக்கு. இதில் தான் ஹேண்ட் ஆக்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரீஸை கட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளீவர்ஸ் இருந்திருக்கு, இது வந்து ஆப்ஜெக்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக. சாப்பர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஸ்டோனை வந்து செதுக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ப்ரீ ஹேண்ட் ஆக்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்ததை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சைட்லலாம் இந்த லோவர் பேலியோலித்திக் ஏஜ் அந்த ரிமைன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஷிவாலிக் ரேஞ்சு, ஜோன் வேலி, இது பஞ்சாபில் இருக்குது, இப்போ பாகிஸ்தானில் இருக்குது, பேலன் வேலி, இது வந்து யூபியில் உள்ளது. இதில் தான் நிறைய கேவ்ஸு, ராக் ஷெல்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பகல்கம், இது காஷ்மீரில் இருக்குது. பேலன் வேலி, இது அலகாபாத், பிம்பத்கா மத்திய பிரதேஷில் இருக்குது. அப்புறமா ராஜஸ்தான் ரீஜன், நேவாசா, மகாராஷ்டிரா ரீஜன், கர்நாடகா, அப்புறமா தமிழ்நாட்டில் உள்ள அத்திரம்பாக்கம், இதிலெல்லாம் வந்து இந்த லோவர் பேலியோலித்திக் ஏஜுக்கான ஃபாசில்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா மிடில் பேலியோலித்திக் ஏஜ்னு பார்க்கும்போது இது 1 லேக்லேருந்து 40,000 BC வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இதே போல் தான், சோன் வேலி. இதில் வந்து க்ரூட் பெபிள் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான இந்த ரிமைன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோஹ்ரி ஹில்ஸு, இதில் நிறைய டூல்ஸ் வெப்பன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நர்மதா வேலி, அப்புறமா துங்கபத்ரா, பிம்பத்கா, நெவேஷா, இந்த இடத்துலலாம் சைட்ஸ், மிடில் பேலியோலித்திக் ஏஜோட சைட்ஸ். இந்த டைம் இருந்தால் ஃப்ளேக் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த டூல்ஸ் வந்து செர்ட்டுங்கிற ஒரு ராக், ஒபேக் ராக், இது மூலமாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹார்ட் ஸ்டோனை வச்சு சிப்பிங் டூல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டூல்ஸ் டைப் பார்க்கும்போது ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸாக இருக்குது. ஸ்க்ராப்பர்ஸ் இருந்திருக்கு, போரர்ஸ் இருந்திருக்கு, பிளேட் லைக் டூல்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அப்பர் பேலியோலித்திக்னு பார்க்கும்போது 40,000லேருந்து 10,000 BC வரைக்கும் உள்ளது. இதோட சிக்னிஃபிகன்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ளிண்ட் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அந்த அப்பர் பேலியோலித்திக் ஏஜில் தான் எவால்வ் ஆகியிருக்காங்க. இதோட சைட்ஸ்னு பார்க்கும்போது பிம்பத்கா, இதை வந்து ஏர்லியஸ்ட்டாக ராக்கெட் பெயிண்டிங்க்கான எக்ஸாம்பிள். அப்புறமா ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, குஜராத், இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைமேட்டுன்னு பார்க்கும்போது ஓரளவு வார்ம் ஆட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு, ஏன்னா எண்டு வந்துட்டு ஐஸ் ஏஜோட எண்டு இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் ஹியூமிட் இருந்திருக்கு, கம்பேரேட்டிவ்லி வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃப்ளோரா அண்டு ஃபானாலாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டூல்ஸ்னு பார்க்கும்போது பிளேட்ஸ் இருந்திருக்கு, இது வந்து பேரலல் சைடட் பிளேட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேரேட்டிவ்லி லார்ஜான பிளேட் டூல்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பியூரின்ஸ் இருந்திருக்கு, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ராக்ஸ் எல்லாம் என்க்ரேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஸ்க்ராப்பர்ஸ் இருந்திருக்கு, இது வந்து வுட் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. லெதர் வுட்டு இந்த மாதிரியெல்லாம் டூல்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீடில்ஸு, ஃபிஷிங் டூல்ஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து போன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பேலியோலித்திக் கல்ச்சர்னு பார்க்கும்போது சோன் கல்ச்சர்னா, இது இண்டஸோட ட்ரிபியூட்ரி. இதோட ரீஜியன்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா, சப் ஹிமாலயன் ரீஜியன், இது வந்து பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அப்புறமா சிர்சா வேலி, இதுவும் பஞ்சாபில் இருக்குது. இப்படி ரெண்டு ரீஜனாக டிவைட் ஆகுது. 3 ஸ்டேஜஸ் இருக்கு, ப்ரீ சோகன், லேட் சோகன், ஏர்லி சோகன் இருக்கு. சோகன் காம்ப்ளெக்ஸ் வந்து சாப்பர் சாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பெபிள் ஸ்டூல்ஸ்லாம் வந்து டாமினண்டா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா டூல்ஸை வந்து 2 டிவிஷன் இருக்குது, சாப்பர் டூல்ஸ், சாப்பிங் டூல்ஸ் அப்படின்னு ரெண்டான இருக்குது. இந்த சாப்பர் டூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, யூனிஃபேஷியல் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவுண்டாக இல்லைனா செமி ஓவல் ஷேப்பில் இருக்குது, கட்டிங் எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்பர் சர்ஃபேஸில் உள்ள ஃப்ளேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த சாப்பர் டூல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா சாப்பிங் டூல்ஸ்,
இது வந்து பைஃபேஷியல் டூல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டர்னேட்டிவ் ஃப்ளேக்கிங் மூலமாட்டு இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அச்சுலியன் கல்ச்சர், மேலே இருக்கிறது இந்த இந்தியாவில் மேலே இருக்கிறது வந்து ஜோன் கல்ச்சர், கீழே சதர்ன் ரீஜன் வந்து அச்சுலியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அச்சுலியன் கல்ச்சரில் அச்சுலியன் டூல் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஹேண்ட் ஆக்சஸ், கிளீவர்ஸ், அப்புறமா ரீடஸ்ட் ஃப்ளேக்ஸு, ஸ்க்ராப்பர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிஸ்டிங்டிவ் ஓவல் ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டு டூல்ஸ் எல்லாமே. அப்புறமா என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளின்ட்டு, குவார்ட்சைட், ஆண்டசைட்ஸ், இந்த டூல் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லலாம் டூல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இது வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது, சோனியன் கல்ச்சரை விடைக்கும் இந்த டூல்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டஸ்ட் அச்சுலியன் சைட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா அத்திரம்பாக்கம் சென்னையில் இருக்குது, இது ஓல்டஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக்னு ஏஜ்னு பார்க்கும்போது மீசோலித்திக் இதை வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். மீசோனா என்னென்னா மிடில்னு அர்த்தம், லித்திக்னா ஸ்டோன்னு மீனிங். இது வந்து லேட்டர் ஸ்டோன் ஏஜ் அப்படின்ட்டு இதுக்கு வந்து நேம் சொல்கிறாங்க, இல்லைனா மைக்ரோலித்திக் பீரியட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 8000 பிசிலருனா ஸ்டார்ட் ஆகுது, 4000 பிசி வரைக்கும் இந்த பீரியட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேலியோலித்திக்கும் நியோலித்திக்குமான ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸாக தான் இது இருந்திருக்கு. வார்மர் கிளைமேட் வந்து வார்ம் ஆகிட்டு இதனால் நிறைய ஃப்ளோரா அண்டு ஃபானா வந்து வளர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது லங்க்னாஜ் இது வந்து குஜராத்தில் இருக்குது, பிம்பத்கா மத்திய பிரதேஷில் இருக்குது, சோப்பானி மாண்டோ இது வந்து யூபியில் இருக்குது, பிர்பந்த்பூர் வெஸ்ட் பெங்கால், பாகோ ராஜஸ்தான். இங்கே தான் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால அது இந்த இடத்துல தான். அப்புறமா கர்நாடகா, தூத்துக்குடின்னு இது வந்து தமிழ்நாட்டில் உள்ளது. இதெல்லாம் ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஹட்ஸு, அதாவது குடிசை மாதிரியான வீட்டில் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க, விண்டு ஸ்க்ரீன் ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்குலரான ஓவல் ஷேப்பான ஹட்ஸில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் வந்து ஃப்ளோரில் யூஸ் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மீசோலித்திக் ஏஜில் சொசைட்டி ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சொசைட்டின்னு பார்க்கும்போது ஃபிக்ஸடான செட்டில்மெண்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து ஹண்டர்ஸ் ஆட்டும், ஃபுட் கேதரஸ் ஆட்டும், ஃபிஷர்மேன் ஆட்டும் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, கேட்டில், ஷீப்பு, கோட் அப்படின்னு இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸ்மாலர் அனிமல்ஸ்லாம் வந்து ஹண்ட் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸை வேட்டையாடினாலும் கூட ஃபுட்டுக்காக வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி இவங்களோட ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், பிம்பத்கா பெயிண்டிங்ஸ், அப்புறமா டான்ஸஸ்லலாம் ரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருந்திருக்கு. நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹார்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி பரியல்ஸ்னு பார்க்கும்போது பிம்பத்காவில் உள்ள ராக் பெயிண்டிங்கில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சைல்டு இறந்ததுக்காக அவங்களோட ஃபேமிலியோட அந்த துக்கத்தை வந்து பிம்பத்கா பெயிண்டிங்கில் வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது கூட குவார்ட்சைட் பபிள்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் பரியல்ஸ் இருக்குது, எக்ஸ்டெண்டட் பரியல், ஃப்ளெக்ஸ்டு பரியல், ஃப்ராக்ஷனல் பரியல், டபுள் பரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மல்டிப்புள் பரியல்ஸும் கூட விட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்தவங்க கூட அவங்களோட ஆப்ஜெக்ட், மைக்ரோலித்திக் ஆப்ஜெக்டெல்லாம் கூட, அனிமல்ஸ் போன்ஸ் இதெல்லாம் கூட இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டெல்லாம் வச்சு அடக்கம் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறமா மீசோலித்திக் ஏஜில் என்ன டூல்ஸு பாட்ரியெல்லாம் இருந்ததுன்னு பார்க்கும்போது மைக்ரோலித்திக் டூல்ஸு, இது வந்து சிப்டு, மேட் ஆஃப் சிப்ட் அண்ட் ஃப்ளேக்டு ஸ்டோன்ஸில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, 1-8 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் லெங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பிளேட்ஸு, பாயிண்ட்ஸ், ஸ்க்ராப்பர்ஸ் இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கர்வ்டு வுட்டை வந்து கர்வ் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா பாட்ரின்னு பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா லங்கன்ஸ், அந்த லங்கன்ஸ், சோப்பானி மாண்டோ இந்த இடத்துலலாம் வந்து பாட்ரியெல்லாம் எக்ஸ்கவிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்ரி வந்து ஹோலாகவே ஹேண்ட்மேடாகவும் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய இம்ப்ரெஸ்டான டிசைன்லலாம் பண்ணியிருக்காங்க, ரேராக தான் இது இருந்திருக்கு, டிசைன்ஸ்லாம் ரேராக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்ட்ஸ்னு பார்க்கும்போது பெயிண்டட் ராக் ஷெல்டர்ஸ், இது வந்து எந்த இடத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மிர்ஷாப்பூர் யூபியில் இருக்குது, அப்புறமா பிம்பத்கா மத்திய பிரதேஷ், யூபி, கர்நாடகா இந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேவ்ஸ், ராக் கேவ்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங்ஸு கூட அனிமல்ஸையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அனிமல் ஸ்டாண்ட் ஆகிறது மாதிரி, ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது மாதிரி, மூவ் ஆகிறது மாதிரி, ரன்னிங், கிரேசிங் இந்த மாதிரியெல்லாம் கூட வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் ஆக்கர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைம் வந்து ப்ளூயிஷ் க்ரீன் கலர்லாம் இருந்திருக்கு, எல்லோ கலர் இருந்திருக்கு, ஒயிட் கலர் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் வந்து டெபிக் பண்ணுது. டான்ஸு, ரன்னிங், ஹண்டிங், பிளேயிங், இது பேட்டில்ஸில் என்கேஜ் ஆகிற ஆக்டிவிட்டீஸ் கூட பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைனோசரஸ் ஹண்டிங் கூட மத்திய பிரதேசில் உள்ள ஒரு கேவ்ஸில் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நியோலித்திக் அண்ட் நியூ ஸ்டோன் ஏஜ்ன்னு பார்க்கும்போது, நியூனா நியூன் மீனிங், லித்திக்னா ஸ்டோன். இதுக்கு நேம் கொடுத்தவங்க யார் அப்படின்னா ஜான் லூபக் தான் இதுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. 6000 BC அந்த டைமில் தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து நிறைய டெவலப் ஆச்சுது, அதாவது இண்டஸ் ரீஜனில் தான் நிறைய ஏரியா வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டின்னு பார்க்கும்போது டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்புறமா வில்லேஜ் ஒரு செட்டில்மெண்டாட்டு வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட் பார்லி ரைஸ் மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் வந்து ஹன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் வந்து டொமஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஷீப்பு, கோட்டு, கேட்டில் இதெல்லாம் வந்து டொமஸ்டிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இவங்களோட ஹவுசஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருந்திருக்கு. அப்புறமா பேம்பு போஸ்ட்டு, அந்த பேம்பூஸ் வச்சு தான் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோனிக்கலான ரூஃப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹவுசஸு கூட நிறைய சப்டிவிஷன் இருந்திருக்கு. இன்டர்னல் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கு, நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீர் வேலியில் பார்க்கும்போது நியோலித்திக் பீப்புள் இதில் வந்து சர்க்குலர், ஓவல், ரெக்டாங்குலர், ஸ்குவேர் பிட்ஸில் கூட வாழ்ந்திருக்காங்க காஷ்மீர் வேலியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வால்ஸ் எல்லாமே வந்து வேட்டில், இது வந்து வேலி போடுறது மாதிரி ஒரு மெட்டீரியல், அது வச்சு தான் கட்டியிருக்காங்க. பேம்பு ஸ்க்ரீன், சாந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மட்டு வச்சு தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹவுசஸில் வந்து அடுப்பு இருந்திருக்கு, கார்னர்ஸில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துலலாம் இருக்குது? டொல்லிங் பிட்ஸ், அதாவது குண்டு, பள்ளத்தில் வாழ்ந்திருக்காங்க. அது எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாகார்ஜுனகொண்டா, பையம்பள்ளி இந்த இடத்துலலாம் டொல்லிங் பிட்ஸு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நியோலித்திக் ரெவல்யூஷன்னு பார்க்கும்போது ஷார்ப்பு பாலிஸ்ட் நியோலித்திக் டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைல்டு அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா நிறைய செட்டில்டு கம்யூனிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய டைமு ஸ்டோரேஜும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாலிஸ்டான டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்து சர்ஃபேஸ்டு வித்து சிமெட்ரிக்கல் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சஸ்ஸு, லாங் வீடிங் ஹூஸ் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா எந்தெந்த ஸ்டோன்லலாம் இது இருந்திருக்கு அப்படின்னு, பசால்ட்டு, ஸ்லேட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லலாம் டூல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நியோலித்திக் அக்ரிகல்ச்சரோட ரீஜன்ஸ்னு பார்க்கும்போது இண்டஸ் சிஸ்டம், அதுக்கப்புறமா கங்கா வேலி, வெஸ்டர்ன் இந்தியா, சதர்ன் டெக்கான் இந்த இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நியோலித்திக் ஏஜில் பாட்ரி ஆர்ட்ஸ்லாம் பார்ப்போம். பாட்ரி பார்க்கும்போது பர்னிஸ்ட் கிரேவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஒவ்வொரு டைமும் என்னென்ன பாட்ரிங்கிறத வந்து கண்டிப்பாக மனப்படம் பண்ணியிருக்கணும். அப்புறமா கிரேட் எக்ஸ்டெண்டுக்கு வந்து யூசேஜ் ஆஃப் பாட்ரி இன்க்ரீஸ் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட்மேடான, ஃபஸ்ட்டு ஹேண்ட்மேடாக இருந்தது, இப்போ வந்து வீலில் பண்ணுறாங்க. லார்ஜ் கில்ன்ஸ், அதாவது சூளைகளும், அந்த பாட்ரி பண்ணுறதுக்கான சூளைகளும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட்ஸ்னு பார்க்கும்போது பர்சா ஹோமில் ஹண்டிங் சீன்ஸ் எல்லாம் வந்து என்க்ரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்டாகை ஹண்ட் பண்ணுறது, போஸ் ஆரோஸ்லாம் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்னமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது பியர்ட்ஸ் ஆஃப் ஷெல், ஸ்டேட்டைட், டெரகோட்டா இதிலலாம் யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் கோல்டு கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர் பேங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா ஸ்பைரல் ரிங்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் சைட்டில் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பரியல்னு பார்க்கும்போது அவங்களோட ஹேபிடேஷன் பக்கத்துலேயே வந்து பரியல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாட்ரி வச்சு அது கூட ஆர்னமெண்ட்ஸு, ஸ்டோன் டூல்ஸு, அதை தலையை தாங்கிறதுக்கான ஒரு
மெட்டீரியல் இதெல்லாம் வச்சு தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்ஃபேன்ஸை வந்து ஒரு ஆன்ஸ் வச்சு, அதாவது தாலி வச்சு தான் அவங்க வீட்டிலையே அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சாகும் காஷ்மீர் வேலையில் இருக்குது. இதில் வந்து ஓவல் ஷேப் பிட், ஓவல் ஷேப்பான பிட்டில் வந்து அடக்கம் பண்ணியிருக்கதாட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ஹவுஸ் ஃப்ளோர்லேயே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஹியூமன் போன்ஸு கூட, டாகு கோட் இதோட போன்ஸு வந்து எடுத்திருக்காங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, பலி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அனிமல்ஸ் பரியலும் வந்து காஷ்மீரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து ஃப்ராக்மெண்ட்ரி பரியல்ஸும் இருந்திருக்கு அப்படின்ட்டு, வைல்டு டாக்ஸ் இதெல்லாம் வந்து பரியல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா நியோலித்திக் ஏஜில் மேஜர் சைட்ஸ்னு பார்க்கும்போது மெர்ஹார்க், இது வந்து சன் ட்ரைடு பிரிக்ஸில் வந்து பில்டிங் கட்டினது, வீடு கட்டினதுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு. மல்டிபிள் ரூமிங் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட், பார்லி, காட்டன் இதெல்லாம் வந்து இந்த மெர்ஹார்கில் கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. அப்புறமா காஷ்மீர் வேலியில் ரெண்டு இருக்குது, பர்சாகும் குர்கால். இதில் வந்து பர்சாகும்ல பார்க்கும்போது பள்ளத்தில் இப்போ பிட்ஸில் வந்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க. டுவெல்லிங் பிட்ஸ் வந்து சர்க்குலராக இருக்குது இல்லைனா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நியூமரஸ் டூல்ஸ், வெப்பன்ஸ் இதெல்லாமே வந்து போன்ஸில் பண்ணியிருக்காங்க. கிரே பாட்ரி தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பீகாரில் பார்க்கும்போது சிராண்ட், இதில் வந்து போன் டூல்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா கர்நாடகாவில் பார்க்கும்போது மில்லட் கல்டிவேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் இதில் வந்து கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திரப்பிரதேஷில் பார்க்கும்போது நிறைய ஏர்லியஸ்ட் சைட்ஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு, நாகார்ஜுனா கொண்டா இதெல்லாம் வந்து இங்கே உள்ளது தான். அதுக்கப்புறமா ஏர்லியஸ்ட் சைட்டான உட்னர் இதுவும் ஆந்திரப்பிரதேஷில் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது பையம்பள்ளி, காவேரி இந்த ரெண்டு ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பேலன் வேலி, இதில் வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் ரைஸ் நடந்திருக்கு. இந்த கோல்டிவால டொமஸ்டிகேஷன் ஆஃப் ரைஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் கல்டிவேஷன் நடந்திருக்கு 7000 BC அந்த டைமில். அப்புறமா மேகாலயாவில் உள்ள காரோ ஹில்ஸ் இதெல்லாம் வந்து சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாக்கோலித்திக் ஏஜ் பேர்லாம், சாக்கோனா காப்பர்னு மீனிங், இதை வந்து ஃபர்ஸ்ட் மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். காப்பர் அதோட அலாய் பிரான்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் ஏஜ்லேருந்து இப்போ மெட்டல் ஏஜுக்கு நம்ம வந்துட்டோம், ட்ரான்சிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத்தில் வந்து இந்த சாக்கோலித்திக் ஃபேஸை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நியோலித்திக் சாக்கோலித்திக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டின்னு பார்க்கும்போது ஃபார்மிங், ஹண்டிங் ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. நியூக்ளியேட்டர் செட்டில்மெண்ட், தனித்தனி குடும்பம் மட்டும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் இன்இக்வாலிட்டி தொடங்கிட்டு, இங்கேருந்து இன்இக்வாலிட்டி வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷும் மீட்டும் தான் இவங்களோட ஸ்டாப்பிள் டயட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்கான் ரீஜனில் வந்து காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பின்னிங் தெரிஞ்சிருக்கு, வீவிங் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா செட்டில்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது சென்ட்ரல் இந்தியா டெக்கான் ரீஜனில் தான் இவங்க வாழ்கிறாங்க. ஃபஸ்ட்டு வில்லேஜ் சிஸ்டம் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரிக்ஸ் எதுவுமே வந்து சாக்கோலித்திக் பீப்புள் யூஸ் பண்ணலை, பேர்ன்டு பிரிக்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. வால்ஸ் எல்லாமே வந்து மட்லையும் வேட்டிலையும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுசஸ் வந்து சர்க்குலர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இனாம் கயான் இந்த இடத்துல தான் வந்து சர்க்குலர் பிட் ஹவுஸ் இருந்திருக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாக்கோலித்திக் கல்ச்சர்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கயாத்தா கல்ச்சர், இது மத்திய பிரதேஷில் இருக்குது. இதில் 45 செட்டில்மெண்ட் இருந்திருக்கதாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாட்ரி எல்லாமே வந்து ரெட் கலரில் நிறைய சாக்லேட் கலர்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கதாட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் பெயிண்டட் பஃப் வேறு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அகர் கல்ச்சர் இது ராஜஸ்தானில் இருக்கு. எல்லா செட்டில்மெண்ட்டை விடக்கும் இது வந்து லார்ஜராக இருக்குது. இதில் இருந்த பாட்ரி என்ன அப்படின்னா, பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி தான், ஒயிட் டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மால்வா கல்ச்சர், இது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவில் உள்ளது. மேஜர் செட்டில்மெண்ட்னு பார்க்கும்போது நர்மதா வேலி தான் இதில் மேஜர் செட்டில்மெண்ட்டாக இருக்குது. பாட்ரி வந்து ஒயிட் டிசைனில் ரெட் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட் அண்ட் பார்லி வந்து இங்கே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சவாலா கல்ச்சர், அப்புறமா ஜோர்வே கல்ச்சர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து பிரவாரா ரிவரோட ஒரு வில்லேஜ் தான் இந்த ஜோர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. பெயிண்டட் பிளாக் ஆன் ரெட்டு இந்த பாட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட் பிகம் ஸ்டேபிளாட்டு செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நடந்திருக்கு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிரபாஸ் கல்ச்சர், இதில் வந்து லஸ்ட்ரஸ் ரெட்வேர், அதாவது ரொம்ப பளபளக்கக்கூடிய அந்த ரெட்வேர் அந்த பாட்ரி தான் இதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரங்பூர் கல்ச்சர்,
இது வந்து குஜராத்தில் உள்ளது. இதுலேயும் லஸ்ட்ரஸ் ரெட் வேறு இருந்திருக்கு. அப்புறம் பாட்ரின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தான் பெயிண்ட் பாட்ரியை ஃபஸ்ட்டு இந்த சாக்கோலித்திக் பீரியடில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் மேட் பாட்ரி இருந்திருக்கு. இதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரெட்டு ஆரஞ்சு ரெசட் கலர்லலாம் பாட்ரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃப்ளோரல் வெஜிடபிள் அனிமல்ஸ் இதோட டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிளாக் அண்ட் ரெட் வேர் தான் ஃபஸ்ட் அப்பியரன்ஸாக இருந்திருக்கு அந்த சாக்கோலித்திக் சைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்னமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனில் பண்ண பியர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னிலியன் அகேட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் பியர்ட்ஸ் பேங்கிள்ஸ் ஆங்கிலட்ஸ்லாம் வந்து காமனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது காப்பர் ஸ்மெல்ட்டிங் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலீசியஸ் மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணி மைக்ரோலித்திக் டூல்ஸ் வந்து வச்சிருக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிரான்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டோன் கிரைண்டர்ஸ் மில்லர்ஸ் ஹேமர்ஸ்லாம் வந்து ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடுன்னு பார்க்கும்போது என்ன ரீஜன்லலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அகர் நகதா அப்படின்னு ஈரான் அந்த மாதிரி ரீஜன்லாம் நடந்திருக்கு. அகரில் வந்து காப்பர் டூல்ஸ் இருந்திருக்கு. தெக்கல் கோட்டா இதில் வந்து கோல்டு அண்ட் ஐவரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜோர்வியில் பாட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜ்பிப்லா இதில் வந்து செமி ப்ரீசியஸ் ஸ்டோனில் பண்ண ஆர்னமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னு பார்க்கும்போது மதர் காடஸையும் புல்லையும் ஒர்ஷிப் பண்ணுறாங்க. ஃபர்டிலிட்டி கல்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ஃபிகர்ஸ் வந்து கிளேயில் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பேக்ட் ஆர் அன்பேக்ட்லலாம் பண்ண அந்த ஃபீமேல் ஃபிகரன்ஸ் வந்து இனம் காயானில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது பிளாக் காட்டன் சாயில் ஸோனில் தான் அக்ரிகல்ச்சர் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரிஃப் ராபி கல்டிவேஷன்லாம் நடந்திருக்கு. அப்புறமா சீரியல்ஸ் பார்லி வீட் எல்லாம் வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லென்டில் இந்த பிளாக் கிராம் க்ரீன் கிராம் அதெல்லாம் கூட வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஃபல்லோ கோட் ஷீப்பு பிக் இதெல்லாம் வந்து வளர்த்துருக்காங்க. ஃபுட்டுக்காகவும் இதை வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எந்த ஒரு ப்ளஃபோ ஹோ மண்வெட்டி எதுவுமே வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டோன் டிஸ்க் பெர்ஃபரேட்டட் ஸ்டோன் டிஸ்க் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டிகிங் ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்கதாட்டு சொல்கிறாங்க. பரியல்ஸ்னு பார்க்கும்போது இவங்க வந்து டெத்துக்கு அப்புறமா ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹேபிடேஷன்லேயே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் பார்க்கும்போது நார்த் டு சவுத்தில் தான் பரியல் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஃப்ராக்ஷனல் பரியல் நடந்திருக்கு. சவுத்தில் பார்க்கும்போது ஈஸ்ட் டு வெஸ்ட் பொசிஷனில் பரியல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃபீட் எல்லாமே வந்து சாப்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மறுபடியும் இந்த வேர்ல்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது மாதிரி அதுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது. ஃபீட்டெல்லாம் வந்து சாப்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இன்ஃபேண்டஸ் ஸ்மால் சில்ட்ரன் எல்லாம் வந்து பாட்டில் வச்சு மவுத் டு மவுத் அரேஞ்ச் பண்ணி தான் அவங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஓன்ஸ்லலாம் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா பாட்டமில் வந்து தொலை இருக்கதை பார்க்க முடியுது. இது வந்து டைமாபாத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாக்கோலித்திக் சைட்டுன்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் இது வந்து அகர் ரீஜனில் ஸ்டோன் ஆக்சஸ் பிளேட்ஸ்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காப்பர் டூல்ஸ் வந்து அபண்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்டர்ன் இந்தியாவில் பார்க்கும்போது சிராண்டு பர்வந்த் டிஸ்ட்ரிக்ட் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இது வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ளது. இதில் வந்து ஃபிஷ் ஹூக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் மகாராஷ்டிராலாம் வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷில் பார்க்கும்போது மால்வா இதில் வந்து ஸ்பிண்டில் வோல்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கையத்தால் 29 காப்பர் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு 2 யூனிக் ஆக்சஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்லஸ் ப்ரீசியஸ் செமி ப்ரீசியஸ் ஸ்டோனில் பண்ண நெக்லஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் மகாராஷ்டிராலாம் பார்க்கும்போது ஜோர்வே ஃப்ளாட் ரெக்டாங்குலர் காப்பர் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறமா நெவாசா தைமாபாத் இதெல்லாம் வந்து இந்த சாக்கோலித்திக் சைட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உளி கண்டுபிடிச்சிருக்காங்க காப்பரில் பண்ண உளி. அப்புறமா இமாகோயனில் வந்து எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இருந்திருக்கு. மதர் காடஸோட எவிடன்ஸ் இருந்திருக்கு. இந்த பிளேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட ப்ரீ ஹிஸ்ட்ரி அதாவது ஸ்டோன் ஏஜ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்கலாம். நன்றி.